நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா அப்புறம் அந்த அண்ணா அந்த சின்ன பையன் மூணு பேரும் சேர்ந்து பாப்கார்னு அந்த பலாப்பழம் அதுக்கப்புறம் அந்த கலங்கு வதெல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. சாதா நம்ம இப்போ விற்றுக்க போகிறோம். வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம். பாப்கார்னில் பார்த்தீங்கன்னா கருவாயில் போட்டு இது பண்ணுறாங்க. அண்ணா பாப்கார்ன் 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 அண்ணா பாப்கார்ன் இது அண்ணா பாப்கார்ன் 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 அண்ணா பாப்கார்ன் அண்ணா இப்பவே கண்ணை கட்டுது. நீ ரொம்ப ரிஸ்கா இருக்க. அண்ணா உங்க பேரு? சங்கர். சங்கர், எத்தனை வருஷமா கல்வி பண்ணிருக்கீங்க? 11வது வருஷம். 11வது வருஷம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. லாபம் இருக்கணும். ஏதோ கிடைச்சது போதும். 10 ரூபா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஏன்னா போறவங்க அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க, பார்க்க கூட மாட்டேங்காங்க. ரெகுலர் வண்டி தானம்மா, அது நம்மளுக்கு இன்னும் ஒரு கஷ்டமா இருக்கு. அது ஒரு ரொம்ப ஹாப்பினா உங்களோட இதில் நான் பங்கெடுத்ததுக்கு. இது எப்படி பண்ண மட்டும் நான் பண்ணிடுறேன். அளவு எவ்வளோ? எங்க எப்படி இது பண்ணுவீங்க? இதுலயா? ஓ, கையில சுடுறோம். சுடும்ல உங்களுக்கு ஒரு பாக்கெட் போட்டுருக்கோம். இதுல என்னெல்லாம் போடுறீங்க? கரம் மசாலா, அப்புறம் கருவாயில். அண்ணா பாப்கார்ன் 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 10 ரூபா 10 ரூபா அண்ணா பாப்கார்ன் பாப்கார்ன் 10 ரூபாதான் பாப்கார்னு 10 ரூபாதான் பஞ்சு மிட்டாய் என்னென்ன வாங்க பாப்கார்ன் 10 ரூபாதானே பஞ்சு மிட்டாய் 10 ரூபாதானே மதிக்க மாட்டேங்க.
இடம் மெயின் இடமா அவங்களுக்கு போறதுதான் பாக்குறாங்க, யாருமே நின்று வேடிக்கை பார்க்க மாட்டேங்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளா பொறுமையா இருந்து வாங்குவாங்க, இது அப்படியே பஸ் வந்து வெளியே வந்து நேரா போயிடுறாங்க, யாருமே வாங்க மாட்டேங்காங்க. ஆனா தேங்காய் 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 பூ தாத்தா தேங்காய் பூ பாப்கார்ன் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். எவ்வளவு நாளா வித்துட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு வருஷமா இருக்கீங்களா? தொழில் எப்படி? பரவாயில்ல. இந்த வெயில நீங்க எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்க? அதுக்கேற்ற லாபம் கிடைக்குதா உங்களுக்கு? மீடியமா தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு நேரம் கத்தி கத்தி யாருமே வரல, நீங்க அமைதியாவே இருக்கீங்க, வந்து வாங்குவாங்களா? வருவாங்க, ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. மக்களே பலாப்பழம் சாப்பிட்டு பாருங்க, இங்க ரொம்ப ருசியா இருக்கும். கடை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான். கால் கிலோ 40 ரூபா. அண்ணா பலாப்பழம் சாப்பிட்றீங்களா? சரிங்க, பஸ் உள்ளதான் வரும் உங்களுக்கு. அக்கா பலாப்பழம் கால் கிலோ 40 ரூபாக்கா. பாட்டி பாட்டி பலாப்பழம் வீட்டுக்கு வாங்கி கொடுங்க. என் தொண்டை என்னன்னு தெரியல, கால் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 9 மணிலிருந்து நைட்டு 10 மணி இருப்பீங்களா? சாப்பிட்றதுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வருதுங்களோ, ரொம்ப கஷ்டங்க. ரோட்ல இப்படி காலை 9 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்காங்க, இடையில சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் சேஷன் இருக்கணும் உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனா கூட வித்துடலாம் நினைக்கிறேன். ஆனா பலாப்பழம் 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 சார் பலாப்பழம் சார் அக்கா எடுங்க சாம்பிள் தான். அக்கா சாம்பிள் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடமாட்டாங்க. எத்தனை கிலோ சார்? 1/2 கிலோவா? மக்களே ஒரு தடவையா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அக்கா நான் போடவா? இதை இப்படி வச்சுட்டு போடவா? ₹525 கொடுக்கவா இல்லை எடுக்கவா? ஆ ஓகே கரெக்டாக 1/2 கிலோ வச்சுருக்கோம். நான் இன்னும் 1/2 கிலோ தனித்தனியாவா? ஓகே சார், இன்னும் 1/2 கிலோ வாங்கியிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நின்றதுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் ரெண்டு பார்த்தீங்க, நம்ம 1 கிலோ பலாப்பழம் தான் விற்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற யாருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன கிடைக்கி போகலாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க மீனவ பண்ண சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.